Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performance. In this particular section, strategic risk taking. If you have high performance, risk is very high in your career. அதை பேலன்ஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஹை பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ரிஸ்க் எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி எடுப்பாங்க. தே திங்க் பிஃபோர் தே ஆக்ட். உடனே வந்து ஜம்ப் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிட மாட்டாங்க, பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி ரிஸ்க் எடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு வச்சுப்போமே, அந்த 3 ஆப்ஷனில் வந்து எது நல்லா இருக்கும், எந்த ரிஸ்க் வந்து எடுத்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேரியருக்கு அப்படின்னு சொல்லி அதை நல்லா அனலைஸ் பண்ணி அதோடய ரிவார்ட்ஸையும் ரிஸ்க்கெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த முடிவை எடுப்பாங்க. இந்த ரிஸ்க் எடுத்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, நம்ம வேறு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இது ஒரு ரிஸ்க் தான் ஆக்சுவலாக. இதை நல்லா அனலைஸ் பண்ணி புது கம்பெனிக்கு போனால் நமக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வருமா அப்படின்னு சொல்லி தரவாக அனலைஸ் பண்ணிட்ட பிறகு தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தே லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட ரிஸ்க்லாம் எடுத்தாங்க, அந்த ரிஸ்க்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக வந்து டிசைட் பண்ணுவாங்க. 4th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எப்போலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து ஒரு பிளான் பி இருக்கணும். ஒரு செட்பேக் கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லா ரிஸ்க்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல முடியாது, அது ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை எடுத்து முடித்த பிறகு தான் நம்மளுடைய ரியலைஸ் பண்ணும்போது வில் கம் டு நோ வாட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம சப்போஸ் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுலேருந்து ரிகவர் பண்ணுற பிளான் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுலேருந்து நார்மல் ரவுட்டுக்கு வர பிளானும் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ 5th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ளீஸ் டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். சப்போஸ் நம்ம எடுக்கிற ரிஸ்க்லேருந்து நம்ம சம் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த கான்சிக்வன்சஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம ரெடியாக இருக்கணும், அதுக்கான பிளானும் நம்மகிட்ட ரெடியாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் டேக் கால்குலேட்டட் ரிஸ்க் இன் யுவர் கெரியர். உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் டேக்கிங் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சி யூ தென், பை பாய்.